அரசாணிக்கு வந்து ரொம்ப நல்லது. சத்து, நார் சத்து, இரும்பு சத்து எல்லாத்துக்குமே இருக்குது. சாப்பிடுறவங்க டாக்டர்லாம் இறங்க இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். இப்படி போடக்கூடாது, பெருசருக்கு இதில் பாதி போடலாம், அதை போடலாம் அப்படியே. ரொம்ப இது வேகமானால் உங்களுக்கு டவுட் ஆகுதுன்னா இன்னும் லைட்டாக அதை வெட்டிக்கோங்க, இப்படி போட்டுக்கோங்க. டவுட்டாக இருந்தால் அரசாணிக்காய் வெந்துரு, ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் இருக்குது. இது உங்களுக்கு டவுட்டாக தானே, இப்படி போடுக்கலாம். பாதியை போடுறோம், அப்போ தான் உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு, இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு சரிங்களா. இதில் பாதி இந்த சின்னதெல்லாம் போட்டிங்க நல்லா இருக்காது. இதில் ஒரு நடுவாக ஒரு போடு போட்டுக்கலாம். ஆனால் இப்படி வெட்டினோம்னா இந்த மூன்று மாதிரி இதுக்கு மேலே நீ அது வெட்டி அல்வா மாற, அதை வந்து கேரளாவில் வந்துடுவாங்க அந்த மாதிரி அழகாக, அவ்வளோதான். சூப்பராக இருக்கு இந்த பொரியல் சாப்பிட்ட. சூப்பராக இருக்குது அல்வா மாற. டவுட்டாக இதில் ஒரு போடு போட்டு சென்ட்ரலு ஓடாதுமே அழகாக இருக்குது. இதில் ஒரு போடு சைஸ்லாம் இருக்குது, எல்லா சைஸும் இந்த மாதிரி அல்வா மாதிரி இருக்கணும். கேரளா அல்வா மாதிரி அழகாக இருக்கிறது சாப்பிட்டா நல்லா இருக்குது, சூப்பராக. இதை பற்றி நமக்கு இதை விருதை வெட்டிட்டுக்கிறதுல தான் இது ஈஸியாக இருக்குது கேட்டுறது. கத்தி போட்டு கொஞ்சம் கடினமான சிரமம் டவுட்டாக இருந்தால் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தொட்டுமா ஒவ்வொரு தொண்டும் அல்வா தொண்டு மாற சூப்பராக இருக்குது. வேக வச்சு சாப்பிட்டா இவ்வளோ விரிசு போடுறாங்க. இது உங்களுக்கு வேகும்போது கொஞ்சம் லைட்டாக அது குறை வெந்த அப்படியே இப்படி அமுங்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. ரொம்ப சின்னதாக போட்டோம்னா சரி இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் போட்டோம்னா அப்படியே இது கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி தயவு செய்து வெட்டாதீங்க பொரியலுக்கு. அரசாணிக்காய் வந்து கரையும் தன்மை இருக்குது, வேக வேக கரை சரிங்களா. கரைஞ்சதுன்னா அது வேஸ்ட்டாக போயிருக்கும். ஒரு அளவு கொடுக்கும் வருதுங்களா.